இடைவெளியை தொடர்ந்து மேலும் சிந்திக்கிறோம். அக்கினி சிறகுகள் நூடாக இந்த அக்கினி சிறகுகள் இன்றைய தினம் பெண்களுடைய சாதனைகள் என்று ஆரம்பித்து அவர்கள் சந்திக்கின்ற தடைகள், வேதனைகள், சமூக ரீதியாக அவர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் சார்ந்து அவர்களுடைய பிரதிநிதிகளாக இருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களோடு கலைமகள் அதே போல வேணி சதீஷ் இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டாலும் அது ஒரு ஒட்டுமொத்தமான விடயம். எல்லா ஆண்களும் அப்படி அல்ல. அந்த அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உரியவர்கள் யாரோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த குற்றச்சாட்டுக்குரியவர்களே ஒழிய இது போன்ற குற்றச்சாட்டுகள் பெண்கள் மீதும் வைக்கப்படலாம். இது பெண்களாக அந்த தலைப்பு பெண்கள், பெண்களின் சாதனைகள் என்ன என்று எடுத்திருந்தோம். அந்த சாதனைகள் என்று தேடி போகின்ற வேளையிலே வந்த அடுத்தடுத்த விடயங்கள் சார்ந்து நாங்கள் பேசுவதனால் அது ஆண்கள் மீதான ஒரு சுட்டுவிரலாக இங்கு மாறி இருந்தாலும் எல்லா ஆண்களுக்கும் பொருத்தமானதல்ல. அதே போல இந்த சுட்டுவிரல் எப்படி ஆண்களை நீட்டுகின்றதோ அதே போல பெண்களிலும் இது போன்ற விடயங்களை, இது போன்ற குற்றச்சாட்டுகள் எதிர் நோக்குவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் இதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். எங்களோடும் தொடர்ந்து இது மாதிரியான விடயங்கள் வருகின்ற வேளையிலே அதிகமாக பேசப்படுகின்ற விடயம் கலைமகள் இந்த சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா சார்ந்தும் பெண்கள் பல சவால்களை சந்திக்கிறார்கள். அதை பற்றி பேசணும் என்று ஆசைப்பட்டிருந்தீங்க. என்ன விடயத்தை அப்படி நீங்க தொட்டு சொல்ல வரும்? உண்மையில் மிக முக்கியமாக பெண்கள் வந்து சாதிக்க முடியாமல் போறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு பெண் இருந்தால் எப்படி இந்த சமூகம் பார்க்கறது என்று பார்த்தால், உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஃபேஸ்புக்கை எடுப்போம். ஏன் நான் கூட ஒரு ஃபேஸ்புக்கில் முன்னாடி எப்படி இருப்பேன்னா, ஒரு ஹாப்பி பர்த்டே ஒரு போட்டோவை போட்டால் ஒரு ஹாப்பி பர்த்டே மட்டும்தான் எழுதுவேன். அதுக்கு மேல ஒரு ரெண்டு வரி எழுதுறதுண்டா கூட நான் யோசிப்பேன். ஏன்னா அது எழுதிட்டா ஓகே, என்னோட இருக்கிறார்கள் சொந்தக்காரர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பினேன், இதை போய் அதை எப்படி அங்கால கதைப்பினேன், இது எனக்கு நேரிய சொல்லியிருக்கிறேன். இப்ப எல்லாம் நான் அதை தாண்டி விட்டேன், அந்த காலம் முடிஞ்சது, இப்ப நான் அதையெல்லாம் தாண்டி வெளியே வந்து விட்டேன் என்றுதான் சொல்லவன். இப்ப நான் எழுதும் போது எனக்கு எப்படி சொல்றார்கள், இவாக்கு வேலை இல்லை, அங்க படிச்சதை காட்டுறதுக்கு இடம் இல்லை, அதுக்காக ஃபேஸ்புக்ல எழுதுறான். இது எப்படி இருக்கும், நான் ஃபேஸ்புக்ல எழுதுறதால இது ரெண்டு கவிஞர்கள் இருக்கலாம் என்னோட ஃபேஸ்புக்ல, ரெண்டு மீடியாவில் இருக்கிறார்கள் இருக்கலாம் என்னோட, இதுல என் நான் எழுதுறதுல என் எழுத்தை பார்த்து பிடிச்சா அவையில வந்து எனக்கான வாய்ப்புகள் தரலாம். அதுக்காகத்தான் நாங்க ஃபேஸ்புக்ல எழுதுறமே தவிர இதுல வந்து தப்பான இந்த நோக்கத்துக்காகவோ எதுக்காகவும் நாங்க ஃபேஸ்புக்கை பாவிக்கிறது இல்லை. ஒரு ஃபேஸ்புக்ல யாருடைய ஒரு காதல் கவி என்று வைங்க, நான் எழுதாத கவிதையா இருந்தானா இல்ல நான் எழுதுற கவிதையா இருந்தானா, ஒரு காதல் கவிதை எல்லாருக்கும் எல்லா கவிதையும் எழுத வராது. சில பேருக்கு காதல் கவிதை எழுத வரும், சில பேருக்கு அரசியல் கவிதை எழுத வரும், சில பேருக்கு இயற்கை வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவிதைகள் வரும். இப்ப எனக்கு ஒரு காதல் கவிதை எழுத முடியுதுண்டா, நான் அந்த காதல் கவிதை எழுதினால் சமூகம் எப்படி பாக்குதுண்டா, இவாக்கு என்ன கல்யாணம் முடிச்சுட்டா பிள்ளை பிறந்துட்டு இவாக்கு இப்பவும் காதலா, என்ன காதல்ல இப்படி உரு உரி எழுதுறா, இதா இது யாருக்காக எழுதி? ரெண்டு விஷயம் காதலுக்கு, ரெண்டு விஷயம் உண்டு. காதலுக்கு வயசு இல்லை, அடுத்தது அதுக்கு நாங்கள் எங்களே உதாரணம் சொல்லுவோம் என்னென்றால், நாங்கள் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி செய்து கொண்டிருப்போம் தொலைக்காட்சியில் வானொலியில். ஆனால் எங்கள் அண்டைக்கு சில விட எங்கட வீட்டில் ஒரு துக்கமான விடயமா இருக்கலாம், ஒரு கவலையோட நாங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை செய்யலாம். அதே மாதிரி ஒரு கவலையான விடயத்தை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுக்கு அன்றைக்கு ஒரு மகிழ்வான நாளாக கூட இருக்கலாம். ஒரு கலைஞனாக அல்லது ஒரு படைப்பாளிக்கு அவனுடைய சொந்த உணர்வினுடைய வெளிப்பாடு அவனுடைய படைப்புகளில் எதிரொலிக்கலாமே ஒழிய முழுக்க முழுக்க அவனுடைய படைப்பு அப்படி இருக்கணும் என்ற நம்பிக்கை, அப்படி இருக்கணும் என்ற கட்டாயம் யாருக்கும் இருக்காது. அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள், என்ன ஃபேஸ்புக்கில் எழுதுறதை பற்றி சொன்னீங்க, யார்கிட்ட ஃபேஸ்புக்கில் அதை எழுதுறீங்க? வெளியில வந்தீங்க, வெளியில வந்துட்டு சொன்னீங்க. இல்ல எனக்கு உண்மையில் நான் நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் என்ன வேலையக்காதான் என்ன வந்து நான் ஒரு ஓரமா பயந்து பயந்து என்ன செய்தாலும் நான் பயந்து பயந்து ஒரு கரையா இருந்தான். இன்றைக்கு அவ ஒரு தளத்தினூடாக என்ன உன்னால் முடியும் நீ இத செய்ய என்ன வந்து வெளியில கொண்டு வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி இதுக்கெல்லாம் இப்படி இருக்க கூடாது, நீங்க நிறைய சாதிக்க வேணும், தன்ட தளத்தில இருந்து எனக்கு சந்தர்ப்பம் வழங்கி இன்றைக்கு என்ன ஐபிசியில வந்து ஒரு மீடியாவில என்ன கருத்து சொல்லும் வரைக்கும் என்ன வளர்த்திருக்கிறான்னா உண்மையே நான் யோசிச்சு போடணும் என்ற ஒரு மனநிலையில இருக்கிற ஒரு ஆளை எப்படி வெளியில கொண்டாருங்க?
நல்ல கேள்வி சதீஷ், நன்றி. உண்மையில எனக்கு இயல்பாகவே நான் எந்த வீட்டுல நான் மிகவும் சுதந்திரமாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண். அதனால அந்த சுதந்திர உணர்வுன்றது எனக்கு இயல்பிலேயே இருக்குது. யாரும் பெண்கள் வந்து பிரச்சனையில பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அடக்குமுறைக்குள் இருக்கின்ற அந்த அடக்குமுறை என்ற சொல் எனக்கு பிடிக்காத ஒரு சொல். அந்த அடக்குமுறைக்குள் இருப்பவர்களை அது சமூக அடக்குமுறையாக இருக்கலாம், குடும்ப அடக்குமுறையாக இருக்கலாம், அல்லது வன்முறைகளாக இருக்கலாம், எந்த விதமான வன்முறைகளா இருந்தாலும் அதுல இருந்து அவையெல்லாம் வெளியில கொண்டு வரணும் என்றது எனக்கு பெரிய விருப்பம். எனக்கும் நிறைய புலிங் எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு வந்து விமர்சனங்கள் இருக்குது, இவன் இப்படி செய்யற அப்படி செய்யற. எந்த கணவன் எனக்கு ஒரு காதல் கவிதை எழுதினாலே அவர் பயங்கரமாக விமர்சிக்கப்படுவார். அப்ப அவர் சொல்றது என்னன்னா, மனைவிக்கு எழுதாம பக்கத்து வீட்டுக்காரிக்கு எழுத முடியும் என்று சொல்லி எல்லாம் இருக்குது. அப்ப அப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. அது நாங்க எதிர்நோக்கி எதிர்நோக்கி நாங்கள் எங்களை நாங்களே புடம் போட்டுக் கொண்டோம், மற்றவர்களையும் புடம் போட வேண்டும். இந்த சமூகத்தில் தனித்தொருவரின் வெற்றி வெற்றியாக இருக்காது. இப்ப கலைமகளை போல ஒரு 100 பேர், 1000 பேர், 1000000 பேர் அந்த சமூகத்திலிருந்து வெளியில வரணும். அதுதான் ஒரு உண்மையான சுதந்திரமாகவோ அல்லது வெற்றியாகவோ அல்லது சாதனையாகவோ அமைய முடியும் என்ற காரணத்தால எனக்கு தெரிஞ்ச பெண்களோட நான் பர்சனலாவே போன் பண்ணி கதைச்சு அவர்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த. என்ன என்ன சொல்லுவீங்க இப்ப உங்கள்ட்ட அப்படி ஒரு பெண் கலைமகள் வந்ததா சொன்னீங்க, என்ன சொல்லுவீங்க நீங்க? கலைமகள் உண்மையில வர இல்ல, கலைமகளுக்கு வந்து சரி அவையும் விட்டு அவையும் விடுவோம். இப்ப நாங்க ஒரு ஒரு உதாரணம் வேணாம், ஒருத்தர் வாரார் இந்த மனநிலையோட வார, இந்த மனநிலையோட வரக்கூடிய ஒருத்தர் அதுல இருந்து தன்னுடைய சொந்த சமூக வலைத்தளத்திலே தன்னுடைய சொந்த கருத்தையோ சொந்த படைப்பையோ எழுதுறதற்கு இந்த சமூகம் தடையாக இருக்கு. ஐயோ அவை அப்படி நினைச்சிடுவோம், மாமி என்ன நினைப்பாவோ, மாமா என்ன நினைப்பாரோ, சித்தப்பா என்ன நினைப்பாரோ, பெரியப்பா என்ன நினைப்பாரோ, படிச்ச ஃப்ரெண்ட் என்ன நினைப்பாரோ, 10 வருஷத்துக்கு முதல் நான் முதலாம் பிள்ளையா வரும்போது அஞ்சாம் பிள்ளையா வந்த என்னோடு கூட படித்த என் சக தோழனோ தோழியோ என்ன நினைப்பாளோன்னு நினைச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆள் உங்கள்கிட்ட வருது, என்ன சொல்லி நீங்க அவைய வழியில் எடுப்பீங்க? அவை வந்தா உண்மையில நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, சமூகத்துல வந்து நாங்க ஒரு விஷயத்த செய்யறோம் என்று சொல்லி சொன்னா 5 பேர் எங்களை பாராட்ட இருந்தா 15 பேர் எங்களை வந்து டிஸ்கரேஜ் அதை பத்தி புறக்கணிக்கிறதே கண்டிப்பா இருப்பாங்க. நாங்கள் அந்த 5 பேரை பற்றித்தான் சிந்திக்கணுமே தவிர இந்த 15 பேரை சிந்திக்க கூடாது. ஆனா 15 பேரையும் எப்படி மாற்றலாம் என்று சொல்லி நாங்க மாற்ற முயற்சிக்கலாம். அப்படி மாற்ற முடியாத கழிவுகள் என்றா விட வேண்டியதான், ஒன்றுமே செய்யலாது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முன்னுதாரணங்களை காட்டிக்கொண்டு இப்ப எங்களுக்கு முன்னுக்கு இருந்த வாழ்ந்த பெண்கள் எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டு எத்தனையோ அவமானங்களை எதிர்நோக்கி கொண்டு சமூகத்துல முன்னுதாரணமா மிளிந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் அல்லது மிளிந்து விட்டு போன பெண்களை முன்னுதாரணமாக காட்டி மற்ற அவைக்கு ஒரு பொட்டென்சியல் இருக்கு, ஒரு திறமை இருக்குன்னு சொன்னா நாங்க அந்த திறமையை திருப்பி திருப்பி சொல்ல வேணும். அதையும் மறந்து போடுவேன் சில நேரம். எனக்கு கவிதை எழுத வரமன்றது அவவே மறந்து பலகாலம் ஆகி இருக்கு. ஏன்னா அப்படியான வாழ்க்கை சூழல்ல அவ இருப்பா. அப்ப நாங்க சும்மா சொல்றது, நீங்க இந்த இந்த தலைப்புக்கு நீங்க கண்டிப்பா கவிதை ஒன்று எழுதுங்க, அல்லது நீங்க இந்த தலைப்புல பேசுங்க, மாட்டேன் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள். இது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்ப்போமாக இருந்தால் இது வந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லோருமே தனி மனிதர்கள். எங்களுடைய தனி மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் சுயம் இருக்கிறது. முதலாவது எங்கள் ஒவ்வொருவருக்குமான விருப்பு வெறுப்பு இருக்கிறது. அந்த விருப்பு வெறுப்பை என் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வெளியில நான் வெளிப்படுத்துவதற்கு எனக்கு யாரும் சுதந்திரம் வழங்க வேண்டும் என்பது வழங்க வேண்டும் என்கின்ற தேவை இல்லை. ஏனென்றால் சுதந்திரம் என்பது வழங்கப்படுவதில்லை. சுதந்திரம் என்பது அவர்கள் ஒவ்வொருவருக்குமான உரிமை. நான் ஒன்று எழுத வேண்டும், நான் ஒரு புகைப்படத்தை பதிவிட வேண்டும், நான் ஒரு ஆடையை உடுத்த வேண்டும், நான் மேக்கப் போட வேண்டும், நான் லிப்ஸ்டிக் அடிக்க வேண்டும், நான் இந்த தோட போட வேண்டும், அந்த சாரி தான் கட்ட வேண்டும் என்பது ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு இருக்கின்ற சுய உரிமை. அதே போல அந்த சுய உரிமை என்பது வாழ்க்கை துணை எடுத்துக்கொள்ளும். கணவருக்கு பிடிக்கல, அல்லது கணவர்கிட்ட தாய் இப்படி சொல்றா, தந்தை இப்படி சொல்றா, அல்லது என்டி அம்மா இப்படி சொல்றான்னு சொன்னால், முதலாவது நீங்கள் ஏற்கனவே சொன்ன விடையும்தான், அந்த வாழ்க்கை துணைக்கு புரிய வைக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை துணை என்பது என்ன? ரெண்டு பேருடைய விருப்பு வெறுப்புகளையும் ஒருமித்து நாங்கள் கொண்டு போவதற்கு தயாராக இருக்கிறோம்ன்றதுதான். அந்த துணை புரிந்து கொள்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். அவருக்கு பிடிக்கல என்றால், இல்லாவிட்டால் ஓகே, அவருக்கு பிடிக்கல என்றால் அவரை பிடிக்க வைக்கின்ற வரைக்கும் நீங்கள் அந்த முயற்சி எடுக்கலாம். அல்லது அதை தாண்டி பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதை சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். அதற்கு பிறகு ஓகே, ஒரு கட்டத்தில் தொடர்ச்சியாக பல விடயங்கள் பிடிக்க, ஒரு சில விடயங்கள், எல்லாருக்கும் எல்லா விடயங்களும் பிடிக்க வேண்டும் என்பதல்ல, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிடிக்கும் பிடிக்காது என்று போகலாம். ஒரு கட்டத்தில் எல்லாமே பிடிக்காமல் போகிறது என்று சொன்னால் அந்த வாழ்க்கை தேவையா இல்லை என்பதை தீர்மானிப்பதும் ஒவ்வொரு தனிநபருக்கும் இருக்கின்ற உரிமை. அங்கும் இந்த சமூகத்தினுடைய பிணைப்பு என்பது தேவையான ஒரு விடயம் இல்லை. அடுத்தது அவ கதைப்பினம் என்றதுக்காக நான் ஏன் எழுதாமல் விட வேண்டும்?
அவ இதை யோசி நான் காதல் கவிதை எழுதிட்டு அப்ப ஒரு என்ன சொல்றது கற்பனைகளில் படம் எடுக்கக்கூடியவர்கள் நிறைய படைப்பாளிகளை நாங்கள் பார்க்குறோம். அவையெல்லாம் அவன் அந்த ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தாங்க எடுக்கிறாங்க படத்தை இல்லையே. இங்கே ஒரு படைப்பாளியினுடைய படைப்பு அரைவாசி யதார்த்தம் இருக்கும், அதற்கு மிஞ்சி அவனுடைய கற்பனை, அவனுடைய கற்பனை வளம். நான் என்ன எழுதுகிறேன் என்பதை இன்னொருத்தர் அந்த எழுத்தை வைத்துக்கொண்டு ஒரு அடைவு மட்டத்தை எடுக்க போகிறார் என்று சொன்னால் அது அவர் சார்ந்த அறிவு. அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய என்னுடைய ஓகே ஒரு கவிதை எழுதிட்டேன் என்று சொன்னால் இந்த கவிதையை விட அடுத்த கவிதை எப்படி நான் பெட்டராக எழுதலாம் என்பது தான் நான் யோசிக்க வேண்டிய விடயமே ஒழிய நான் எழுதிய கவிதை என்னை சுற்றி இருக்கின்ற சமூகம் எப்படி பார்க்கும் அல்லது நான் எழுதிய படைப்பை நான் பாடிய பாடலை எப்படி இந்த சமூகம் பார்க்க போகிறது என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தால் எந்த படைப்பாளியும் உருவாக முடியாது அல்லது எந்த மனிதனுமே இருக்க முடியாதுங்க. அடுத்தவர் என்ன நினைப்பார் என்று சொல்லி நாங்கள் யோசித்து கொண்டிருந்தால் அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இது ஒரு புலியின் கேட்டகரிக்குள்ளே வருது என்று தான் நான் நினைக்கிறேன். கலைமகள் அது மாதிரியான விடயங்கள் புலம்பெயர் தேசத்திலும் நிறைய இடம்பெறுது. நாங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் செய்திருந்த நிகழ்ச்சியில் இது ஒரு தலைப்பாகவே நாங்கள் பேசியிருந்தோம். எடுத்து புலியிங் சம்பந்தமா என்னென்ன விடயங்கள் சந்திக்கப்படுகிறது என்று சொல்லி தமிழ் பெண்கள் மத்தியில் எப்படியான புலியிங் இடம்பெறுகிறது. ஓகே, அது ஒரு அழகு சார்ந்த பிரச்சனை வந்து தமிழ் பெண்கள்கிட்ட பெரிய விஷயமா இருக்குது. இப்ப வேற்று நாட்டவர் வந்து ஒரு பெண் வந்து தான் உடல் பருமன் அதிகமா இருக்கிறேன், அதால நான் ஜிம்முக்கு போகணும், என் உடலை நான் டாய்ட்டிங்ல இருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும், நான் ஸ்லிம்மா இருக்கணும்ன்றது அவர்களுக்கு வந்து சாதாரண விஷயமா இருக்கும். ஆனால் இப்ப எங்களோட ஈழத்து பெண்கள் இங்க புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற போது குழந்தை கிடைச்ச உடனே எல்லாரும் நார்மலா உடம்பு வச்சிருவார்கள். முதல் இருந்ததை விட உடம்பு வெயிட் ஆனாவே போடும். அந்த பெண் வந்து உடம்பு வச்சுட்டுது, சரி நான் மெலிவம் ஜிம்முக்கு போவோம்ன்ட்டு போய் மெலிஞ்சா மெலிஞ்சா அப்புறம் காண்ற ஆக்கள் எப்படி பாக்கிறேன்னா, நீங்க மெலிஞ்சிட்டியல், கல்யாணம் கட்டி பிள்ளையும் பெத்துட்டியல், இப்ப என்ன குண்டா இருந்தா என்ன உங்களோட பிள்ளை. சில பேர் சொல்லிருக்கீங்க, என்னோட ஒரு ஆள் இருக்கிறா, என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கா, அதாவது மகன் வளர்ந்துட்ட, அவருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா, அவர்கிட்ட கேப்பா என்ன உங்களோட மகன் கல்யாணம் முடிச்சுட்டார், இப்போ நீங்க மெலியணுமா, குண்டா இருந்தா என்ன அப்படின்னு கதை பண்ண. இப்ப எனக்கு நான் மெலிஞ்ச என்ன எனக்கு வெயிட் கூடவா இருந்தா நான் என்ன வெயிட் நானே மெயின்டைன் பண்ணி கொள்வேன். என்னையே கேட்டிருக்கிறார்கள் நேரா, இப்ப என்னதுக்கு நீ மெலிய வேணும், இப்ப நீ எங்க மீடியாவுக்கு போக போறியா இல்ல சினிமாவுக்கு போக போறியா, நீ ஏன் மெலியணும். ஆனா நாங்க மெலிய வேணும்ன்றது கணக்கு காரணம் இருக்கு, ஒன்று தனியா அழகுக்காக மட்டும் மெலியறது இல்லை. எங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனையால மருத்துவ ரீதியா மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம் எங்களுக்கு, ஏன்னா நீங்க வெயிட் குறைங்க, உங்களுக்கு கால் நடக்க முடியாம வரும், இல்லையா சுகர் வரும், வேற பிரஷர் வரும், கணக்கு பிரச்சனை, உடல் ரீதியான நிறைய பிரச்சனை வரும், அதாலேயே நாங்கள் எங்களோட வெயிட்ட குறைக்க விடணும். ஆனால் இப்ப சமூகம் எப்படி பாக்குதுண்டா, நாங்கள் இதுக்காக மெலியணும்ன்றது பாக்குறது இல்ல. சரி, அழகு சார்ந்ததாக இருக்கட்டும், இது என்னோட பாடி, எந்த கணவனுக்கு என்னோட எந்த கணவன் இருப்பார், கணவனுக்கு பிடிச்சிருக்கு, நான் ஜிம்முக்கு போறேன், நான் மெலிகிறேன், ஆனா இது சமூகத்துக்கு இது வந்து ஒரு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லலாம். ஆனா அதுவே வந்து பிரஷர் பண்றது எங்களுக்கு. இப்ப என்ன நாங்க போனா ஒரு இடத்துல போனா எங்களை பற்றி பின்னால கதைக்கிறது, எங்களுக்கு காதலுக்கு அரவாசி கேட்கறது, அரவாசி கேட்காத மாதிரி கதைக்கிறது, இவாக்கு வேலை என்ன, இவாக்கு வேலை மெலிகிறது, டயட் பண்றது, உங்களுக்கு தொழிலே இதுதான் நன்ற மாதிரி கதைப்பீங்க. இதே சில பேர் என்ன செய்வீங்கடா, கணவன்கிட்ட போய் லைட்டா போட்டு விடுறது, என்ன உங்களோட வைஃப் எல்லாம் மெலிஞ்சிருக்கா கொஞ்சம் கவனியுங்க அப்படி என்று லைட்டா கணவன்கிட்ட போடுவேன். ஆனா கணவன் நல்லா தான் இருப்பேன், இதையெல்லாம் எனக்கு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, என்னோட கணவன் நான் எப்ப மெலிய வேணும், நான் போக வேணும், ஓட வேணும் என்றால் அவரே வீட்டுல இருந்து என் பொண்ணு பொண்ணை பார்த்துக்கிட்டு என்ன விடுவார், போய் நடந்துட்டு வாங்க, நான் சாப்பாடு டாய் செய்யணும்டா, எனக்கு சமைச்சு தரக்கூடிய கணவன் தான் எனக்கு, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து சமூகத்துல நான் பார்த்த பிரச்சனைகள், எனக்கு சிலர் சொன்ன பிரச்சனைகள், அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். இது என்னோட தனிப்பட்ட பேசுகின்றது நீங்க அவர்களுடைய பிரதிநிதிகளாக பல பேரோடு பழகி பேசிய பிரதிநிதிகளாகத்தான் நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்களே ஒழிய உங்களுடையது மாத்திரம் இங்க இருக்குன்னு நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி ஒருவருடைய உடல் பருமன் வைக்கிறது அல்லது உடல் மெலிகிறது, அதான கல்யாணம் கட்டி பிள்ள வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னா உடல் பருமனா இருக்கணும் அல்லது மெலியணும்ன்றது இங்க கட்டாயம் இல்லை. அது அவருடைய எனக்கு உடல் பருமனா இருக்கிறது தான் எனக்கு கம்ஃபர்டபுள்னா நான் இருந்துட்டு போவேன்.
எனக்கு உடல்ல மெலிஞ்சு போயிருக்கிறதா எனக்கு கம்ஃபர்டபுள்னு சொன்னால் நான் மெலிஞ்சிட்டு போக போகிறேன். இது என் சார்ந்த ஒரு விடயம் தான். ஏன்னா எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செய்துட்டு போகிறேன்ன்றது புரிஞ்சு கொள்ளணும். இது பல் வகைப்பட்ட ஒரு சமூகத்தோடு வாழக்கூடிய நாங்கள், இந்த இந்த தேசத்தில் வாழக்கூடிய நாங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுக்கான விருப்பு வெறுப்பு இருக்கிறது, அதற்கான மரியாதையை நாங்கள் கொடுக்க வேணுமென்றதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இது போன்ற நாடுகளில் வாழக்கூடிய நாங்கள் முதல்ல கற்க வேண்டிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். புல்லிங் விஷயம்தான் வேணி, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது நீங்களும் பார்த்துருப்பீங்க, என்ன உங்கள் வட்டத்தில் எப்படி இருக்குது? ஆமா, என்னன்னு சொன்னா இதுல வேடிக்கையான வினோதமான மனிதர்களுக்கான பேரை நாங்க கடந்து வந்திருக்கிறோம். குண்டா இருக்கிற ஆளாண்ட போய் கேக்குறது, பின்ன உடம்பு வச்சுட்டு தோன்றுறது, குண்டா இருக்கேன்னு தெரியுது அதைக்கு, ஆனா கேக்குறது. ஆனா அந்த ஆண்ட இப்ப இது வந்து ஒருதன் பிரைவேசிக்குள்ள அத்துமீறி உள்நுழைவதாகவே நான் பாக்குறேன். மற்றவியின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்குள்ள நாங்கள் போய் தலையிடக்கூடாது. மற்றது அதைக்கு மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு காரணத்தால உடம்பாடுறேன். தச்சவன் மெல்லிச்ச நல்ல மெல்லிய பிள்ளையா இருக்கேன்னா என்ன அவளுக்கு உடம்பும் வைக்கிறே இல்லையன்றது. இப்ப இது வந்து அவன் வேலை கிடையாது. தயவு செய்து மேல என்ன கேட்டா, தயவு செய்து ஆறுமே இந்த ப்ரோக்ராமை பார்த்த பிறகு அப்படி கேட்காதீங்கோ. நீங்க கேட்கக்குள்ள அதை அதை விரும்பி குண்டா இருக்கிறதும் இல்லை, விரும்பி மெல்லிசா இருக்கிறதும் இல்ல. அது 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 ஏதோ ஒரு கால சூழ்நிலையில அவைக்கு ஏற்படுது, அல்லது மெடிக்கல் காரணமா இருக்கலாம், அதை கேட்க கூடாது. அதை விட முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, பெண்களையும் அழகியலையும் நாங்க பிரிக்கையில அந்த கலைமைகள் ஏற்கனவே சொன்னது போல, அந்த ஒரு மேக்கப் போட்டுட்டு அந்த மேக்கப்பை வச்சு குழி பண்றது, ஒரு மீடியாவில் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பேசிட்டு தாண்டா அந்த பிள்ளைய வந்து வேறு இன்னொன்றோட ஒப்பிட்டு கதைக்கிறது, இதுகளெல்லாம் மிக தரக்குறைவான விடயங்கள். நாங்கள் மற்ற ஒருவரை ஒருவர் மதிச்சு கதைக்க பழகினோம்னா தான் உங்களுக்கும் அந்த மரியாதை திருப்பி கிடைக்கும். இப்ப பெண்ணுன்றதுக்காண்டி நீங்க மிக இலகுவில் அவ டாக்கெட்டா வச்சு கொண்டு கதைக்கலாம்ன்றது மிக தவறான விடயம். இப்ப அவ ஒரு மேக்கப் ஒரு 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 ஃபவுண்டேஷன் போட்டுட்டான்னு சொன்னா இவக்கு கூட இல்ல, இன்னொரு வேடிக்கை என்ன சொல்லுங்க பாப்போம், ஆண்களை விட பெண்களை பெண்களை குழி பண்ணி கொள்ளுங்க. விளக்கமா சொல்லலாம், அது என்ன ஃபவுண்டேஷன் போட்டுட்டான்னு சொன்னா, இப்ப அவைக்கும் ஆசையா இருக்கும், பெண்களுக்கும் ஆசையா இருக்கும், இல்லைன்னா ஒரு கணவனுக்கு தண்ட மேல சீம் அப்படி வெளிக்கணும் விருப்பமா இருக்கும். ஆனா இன்னொரு பிள்ளை போட்டுட்டு அது அது விருப்பமா இருக்கும், அது எப்படி என்று அறிஞ்சு கொள்ளணும் ஆவலா இருக்கும். ஆனா அது விருப்பம் இல்லாத மாதிரி போயிதுன்றது, உந்த மூஞ்சைக்கு இப்படி ஒரு மேக்கப் தேவையோ, அல்லாட்டா இவ்வளவு அப்பி கொண்டு வந்து நிக்கிற உதன்ன வாய்க்கு லிப்ஸ்டிக் இல்லாட்டால் வாய் இருக்காதோன்றது, அது அது நன் ஆஃப் தேர் பிசினஸ், அது கேட்க கூடாது. அதாவது இல்ல, அது அது என்னன்னா அது ட்ரிக்ஸ் போல கிடையாது. அது என்ன ஃபவுண்டேஷன் போட்டது, என்ன லிப்ஸ்டிக் போட்டதுன்ற அறியறதுக்கு ஒரு ட்ரிக்ஸா இருக்கும். அதை இப்படி போய் கேக்குறதா? அது பார்த்திருக்கேன் சாரி. என்னன்னா அந்த அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி அதை பற்றி கதைச்சாக்களே திருப்பி போய் நைஸா பப்ளிக்ல கதைச்சு போட்டு போன் பண்ணி கேக்குறாரு, இந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் இந்த மேக்கப் எப்படி போடுறது, எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்து விடுறியோண்டு கேக்குறது, இல்லைன்னு சொன்னா எந்த பிராண்ட்ல போடுறாயு கேக்குறது. இது இதெல்லாம் மிக தரக்குறைவான செயல்களாக நான் பாக்குறேன். அவரவற்ற விருப்பம், என்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல் என்பது இப்ப வரை இல்லை, அது அந்த காலத்துல இருந்து இருக்குது. பெண்கள் கண்ணுக்கு மை பூசுவதும் கைக்கு மருதாணி வைப்பதும் நாங்கள் இன்று நேற்று வந்த ஒரு விடயம் அல்ல. நீங்க விரும்பினா பூசுங்க, விரும்பலன்னா விடுங்கோ, மற்றவனை ரசிக்க முடிஞ்ச ரசிங்க, ரசிக்க முடியலன்னா ஒதுங்கி உங்களோட வேலையை பார்த்து கொண்டு போங்கன்றதான் என் விருப்பம். மேபி இதை பாக்குறாங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு கோபம் வரலாம், கோபம் வந்தா என்ன திட்டாதீங்கோ, நீங்க செய்ததை ஒருக்கா சிந்திச்சு பாருங்க, அவ்வளவுதான். இல்லை, மேக்கப் விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க, அது நீங்கள் அழகுபடுத்துறேன்னு அழகுபடுத்தி கொள்ளலாமென்றும் ஒரு வசனம் சொன்னீங்க. நான் இந்த வார்த்தைகளில் கொஞ்சம் பிடிச்சு கொண்டு போகிறது எனக்கு பிடிக்கும்ன்றதால் அதில் ஒரு சின்ன விடயத்தை சொல்லலாமன்னு நினைக்கிறேன். அழகுபடுத்துறதுன்றது வந்து மேக்கப் போடுறது மாத்திரம் அழகுபடுத்துறதல்ல, அதை நாங்கள் இந்த நாற்றம் என்றால் அது துர்நாற்றம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வச்சு கொண்டிருக்கிற மாதிரி சில வார்த்தைகள் எங்களுக்கு அப்படி வந்து விழுந்துடுது, இயல்பாக போயிடுது. ஆனால் ஒரு அழகுன்றதையும் எந்த விதமான ஒரு ஒப்பனையும் இல்லாமல் இயல்பாக இருப்பதே மிகப்பெரிய அழகு. அதுதான் முதலாவது, இயற்கை தான் மிகப்பெரிய அழகு. அந்த இயற்கையை விட்டுட்டு நாங்கள் செயற்கைக்கு போகின்ற வேளையிலேயே முதலாவது அழகு குன்றி போகிறது என்று சொல்லக்கூடிய சாராரும் இருக்கிறார்கள். ஒன்று, இன்னொன்று இல்லை, செயற்கை முறை மூலம் நான் என்னை இன்னும் மேம்படுத்திக் கொள்கிறேன், எனக்கு அது பிடித்திருக்கிறது, அதுதான் அழகுபடுத்துறது என்று நான் நம்புகிறேன். ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதாலேயோ ஒரு லிப்ஸ்டிக் போடுறதாலேயோ அதுதான் அழகு என்று நான் நம்புகிறேன் என்றால் அது என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கையை கேள்வி கேட்கறதற்கு வேறு யாருக்குமே, நீங்கள் சொன்ன மாதிரி தான், வேறு யாருக்குமே உரிமை இல்லை. பிடித்திருந்தால் நீங்கள் சொன்னதை போல் ஓகே அது நன்றாக இருக்கிறது என்று விரும்பினால் சொல்லுங்கள், விருப்பம் இல்லாட்டி போகலாம். இல்லாவிட்டால் அதை கண்டும் காணாமல் கடந்து போகக்கூடிய சமூகமாக மாற வேண்டும் என்னென்னு சொன்னால் இந்த உலகத்தில் எல்லோரையும் நாங்கள் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாரையுமே நாங்கள் மாற்றவும் முடியாது. முதல்ல நாங்கள் மாறுவோம்,
ஒவ்வொருவரும் நான் என்கின்ற தனித்துவத்தில் இருந்து மாறுறதுக்கு நாங்கள் முற்படுவோம். எனக்கு ஒரு விடயம் ஓகே, எனக்கு முன்னால் வருகின்ற ஒருவர் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதை அவருக்கு எந்த விதத்திலும் முகம் கூணாமல் கடந்து போகின்ற ஒரு மாற்றத்தை எனக்குள்ள நான் உருவாக்கிக் கொள்வேன் என்றால் நாளை என்னை பிடிக்காத ஒருவரும் அப்படி கடந்து போவதற்கு நான் முன்னுதாரணமாக மாறுவேன். இதை ஏன் எங்களுடைய சமூகம் இன்னமும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ரெண்டு பேரும் தலா ஒவ்வொரு நிமிடங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நிறைவா இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் என்ன விடயத்தை சொல்ல விரும்புறீங்க? யாராவது ஒருத்தர் முதல்ல பேசுங்க. ஓகே, பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வாய்ப்புகள் வந்து உங்கள் வாசலை தட்டுகின்ற போது அதை தாழிட்டுக் கொண்டு உள்ளே இருக்காதீர்கள். வெளியே வாருங்கள், உங்களால் என்ன முடியுமோ, உங்களால் எந்த துறையில் அது எதுவாக இருந்தாலும் சரி, அது சின்ன விஷயமா இருந்தானா பெரிய விஷயமா, எது உங்களால் முடிகிறதோ வெளியே வாருங்கள். உங்களுக்கான விமர்சனங்களை நீங்கள் நடந்து செல்கின்ற வீதியோரங்களில் நீங்க உங்களுடைய நடையை பார்த்து வெட்கப்பட்டு தலை குனிந்து கைகொட்டி சிரிக்கிற மாதிரி அந்த விமர்சனங்களை வீதியோரங்களிலே விட்டு விட்டு நீங்கள் நடந்து செல்லுங்கள். வீறு நடை போட்டு நீங்கள் தொடங்கிய பாதையிலே வெற்றியோடு பயணித்து உங்களுக்கான வாழ்க்கையை, இது உங்களுக்கான உலகம், உங்களுக்கான சந்தோஷங்களை நீங்களே தேடிக்கொண்டு நீங்களே உங்களோட வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்து முடியுங்கள் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி வேணி, உங்களுடைய கருத்து. கலைமகள் சொன்னார், வருகின்ற வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள் என்று. நான் என்ன சொல்கின்றேன் என்றால், வாய்ப்புகள் வராவிட்டாலும் நீங்களாகவே உருவாக்கி கொள்ளுங்கள். சமூகத்தில் தடைகள் ஆயிரம் வரும், அந்த தடைகளை உடைத்து கொண்டு இப்ப நிமிர்கின்ற போதுதான் அவளுடைய அந்த சவால்கள் சாதனைகளாக மாறும். நாங்கள் சாதனையாளர்களாக வாழ்ந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் முடக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த சமூகத்தின் அனைத்து முடக்குகளுக்கும் முகம் கொடுத்து அதனை மீறி அதனை தாண்டி சாதனையாளர்களாக பெண்கள் அனைவரும் உருவாக வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒருவரது வெற்றி சாதனையாகாது, நாம் ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து வெற்றி பெற வேண்டும். அதற்கு தடையாக இருக்கின்றவர்களை உதாசீனப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. அவர்களை விலத்தி வைத்துவிட்டு நாங்கள் சாதனைகளை நோக்கி நகர வேண்டும், சாதனை பெண்களாக உருவாகுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, இருவருக்கும் நன்றி. நிறைவாக, பெண் என்பவள் ஒரு மலினமானவள் அல்ல. முதலாவது நாங்கள் குறிப்பாக பெண்களே இதை கவனிக்க வேண்டும். நிறைய பெண்கள் சொல்கிற விஷயம், நான் என்ன பெம்பளை பிள்ளைதானே, என்னால் சில விஷயங்களை செய்ய முடியாது, இதை தாண்டி போக முடியாது என்று அந்த பெண்களே தங்களை மலினப்படுத்தி கொள்கிறார்கள். அது முதல்ல மாற வேணும். பெண் என்பவள் ஆணுக்கு சரிநிகனானவள் என்கின்ற இந்த பேச்செல்லாம் கடந்து வந்துட்டோம் நாங்கள் கனகாலம். இங்கே ஆண் பெண் என்பது மனித இனத்தினுடைய படைப்பு. இதிலே உடலியல் ரீதியாக சில வேலைகளை செய்ய முடியாமல் பெண்ணால் இருக்கலாம். ஆண் செய்ய முடியாத பல வேலைகளை பெண் செய்கிறாள், பெண் செய்ய முடியாத பல வேலைகளை ஆண் செய்கிறாள். இது படைப்பினுடைய நியது. ஆனால் அதை தாண்டி பெண் என்பவள் மலினமானவள், அவளால் எதிர்த்து பேச முடியாது, அவள் அமைதியாக இருக்க வேண்டும், கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், அடிமைத்தனமாக இருக்க வேண்டும், அல்லது கணவரை கட்டிட்டு வந்துட்டு அதை நான் திருப்பி கதைக்கக்கூடாது. நியாயம் அங்கே இருக்கிறதோ அங்கே பேசப்படத்தான் வேணும். ஆனால் பெண் என்பதற்காக மாத்திரமே நான் என்னுடைய வாய்ப்புகளை இழந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த மென்டாலிட்டி முதல்ல உடைய வேணும். இது வேறு யாரும் செய்ய முடியாது, பெண்கள் தான் செய்ய வேண்டும். யார் அப்படியான பெண்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அதிலிருந்து வெளிவர வேண்டும். ஏனென்றால் ஒரு தடையை உடைப்பது என்பதற்கு வேறு சக்திகள் வந்துவிட முடியாது. முதல்ல உள்ளிருக்கிற சக்தி வெளிப்படுகின்ற வேளையில் தான் தடை உடை. அதை பெண்கள், அப்படியான பெண்கள் உடைத்து கொண்டு வருகின்ற வேளையிலே பல இன்றைக்கு நாங்கள் பேசியிருக்கிற இந்த விடயங்களில் பல விடயங்கள் தானாகவே மாறிக்கொள்ளும். அடுத்ததும் இது போன்ற நிகழ்ச்சிகள் என்பது வெறுமனை பேசுவதற்காக மாத்திரமல்ல, அது சமூகத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்துவதற்காகவும் தான். எனவே இது யார் யாருக்கெல்லாம் கோபத்தை உண்டு பண்ணுகிறதோ, நீங்கள் ஒரு கணம் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்கு பிறகு கேட்டதற்கு பிறகு ஒரு 5 நிமிடங்கள் தனியாக இருந்து சிந்தியுங்கள். சில வேளைகளிலே இங்கு பேசப்பட்ட விடயங்களின் குற்றவாளி கூண்டுக்குள்ளே நீங்களும் நான் உட்பட இருக்கலாம். இருந்தால் மாறுவோம், மாற்றுவோம். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.